மூன்று மாதங்களுக்கு முன்பு மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சு. நான் யாருன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு மாநாடு எதற்காக நடத்தப்பட்டதுன்னு நடத்தினவங்களுக்கும் தெரியாது, அதில் போய் கலந்துக்கிட்டவங்களுக்கும் தெரியாது. அந்த மாநாட்டில் நான் கேட்குற அந்த மாநாட்டில் அந்த இயக்கத்துடைய வரலாறு பற்றி யாராவது பேசினாங்களா? அந்த இயக்கத்துடைய தலைவர்கள் பற்றி யாராவது பேசினாங்களா? என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது மாநாட்டில்? ஆடல் பாடல் நிகழ்ச்சி, மிமிக்ரி, அன்னைக்கு தொலைக்காட்சிகள்லாம் விவாதம் நடந்துச்சு. அந்த மாநாடு நடந்தபோது தொலைக்காட்சிகள் விவாதம், என்ன விவாதம் பண்ணாங்க? புளிசோறு நல்லா இருந்துச்சா, சாம்பார் சாதம் நல்லா இருந்துச்சா? இதுதான் அந்த மாநாட்டு இந்த லட்சணத்தில் தான் ஒரு கேலி தூக்கூத்தாக மதுரையில் ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த மாநாடு நடந்துச்சு. ஆனால் நம்முடைய இளைஞரணி மாநில மாநாடு, சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாநில மாநாடு, ஒரு மாநாடு இதுவரை இந்தியாவிலேயே ஒரு இளைஞரணி மாநாடு இவ்வளவு எழுச்சியோடு நடந்ததில்லைன்றதை நிரூபிக்கின்ற வகையில் நீங்கள் அந்த மாநாட்டை நடத்தி காட்ட வேண்டும். அந்த மாநாட்டில் நம்முடைய இயக்கத்துடைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்படும். தலைவர்கள்லாம் சிறப்பு தலைப்புகளை பேச இருக்கிறன்றாங்க. நீங்கள் அத்தனை பேரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இயக்கத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்க வேணும். புகைப்பட கண்காட்சி வைக்க போகிறோம். ஒவ்வொரு தலைப்புகளில் சிறப்பு தலைப்புகளில் சிறப்பு பேச்சாளர்கள்லாம் பேச போகிறாங்க. காலையில் கொடியேற்று விழா, அதன் பிறகு மாலை நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிருக்கிறாங்க. இளைஞரின் தம்பிமார்களுக்கு அறிவுரை வழங்க இருக்கின்றாங்க. நம்முடைய உரிமைகள், மாநில உரிமைகள் ஒவ்வொன்றும் பறிக்கப்பட்டிருக்கு. கல்வி உரிமை உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு சில ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வு கிடையாது. கலைஞர் அவர்கள் தான் கிராமங்களிலிருந்து ஏழை ஏழை மாணவர்கள்லாம் படித்து மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ரத்து செஞ்சார். 12 வகுப்பு மதிப்பெண் போதும்னார். ஆனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் தேர்வு வரல. அந்த அம்மா இறந்த பிறகு அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அடிமை அதிமுகவினர் பாஜகவோட வற்புறுத்தலால் அந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைச்சி இந்த 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளில் மட்டும் 22 குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் அனிதாவில் ஆரம்பிச்சு, அனிதா இன்னைக்கு உயிரோடு இருந்தால் மருத்துவர், டாக்டர் அனிதா. 12 வகுப்பு மதிப்பெண் எவ்வளோ தெரியுமா? பொது தேர்வில் 1200 to 1176 அவ்வளவு சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு மாணவி மருத்துவர் ஆக முடியலன்னு இந்த நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் சென்னையில் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் அந்த பையன் நீட் தேர்வுடைய தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இந்த வருஷம் முத முறையாக ஜெகதீசனுடைய தந்தை பையன் முத நாள் தற்கொலை பண்ணிக்கிட்டான். எழுதி வச்சுட்டு என்னுடைய மருத்துவர் ஆக முடியல, நான் ஏமாந்துட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அடுத்த நாள் பையனுடைய ஜெகதீசனுடைய தந்தை பையனை இழந்துட்டோமே இந்த நீட் தேர்வுக்குன்னு துக்கம் தாங்காமல் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு குடும்பத்தை இழந்திருக்கோம் நீட் தேர்வுக்கு. அதனால தான் நம்ம இந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று 50 50 லட்சம் கையெழுத்துக்குன்னு ஆரம்பித்தார். இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக கிட்டத்தட்ட 44 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றிருக்கின்றோம். அதே போல் தபால் கார்டுகள் 16 லட்சம் கையெழுத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் பெற்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் கையெழுத்துக்களை நாம் பெற்றிருக்கின்றோம். 50 லட்சம் இலக்குன்னு ஆரம்பித்து 60 லட்சத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் என்றைக்கு நீட் தேர்வை தமிழ்நாட்டிலிருந்து முழுமையாக ரத்து செய்கிறோமோ அன்னைக்கு தான் முழுமையான வெற்றி. இன்னும் 15 இருக்கிறது. அந்த கையெழுத்து அத்தனையும் நம்முடைய மாநாட்டு பந்தல தலைவர் நம்முடைய தலைவரிடத்தில் அதை ஒப்படைக்கப்படும். அதே போல் பொருளாதார உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. இதுவரை இந்த 9 தமிழ்நாடு மட்டும் ஒன்றிய அரசுக்கு வரி பகிர்வு, நம்ம வரியாக கட்டினது 5 லட்சம் கோடி. தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு கடந்த 9 கட்டினது 5 லட்சம் கோடி. ஆனால் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்தது எவ்வளோ தெரியுமா? வெறும் 2 லட்சம் கோடி. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 9 லட்சம் கோடி கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் நம்முடைய உரிமைகள் ஒவ்வொன்றும் கடந்த 10 அதிமுக ஆட்சியில் படி கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் மீட்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய மாநாடு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்ற பெயரில் நடத்த போகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.